நேற்று தினம் மாருதி அவங்களோட புதிய காம்பாக்ட் எஸ்யூவிக்கான ஃபர்ஸ்ட் டீசரை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. கூடவே இந்த காருடைய பேர் கிராண்ட் விட்டாரா அப்படிங்கறத ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு காம்பாக்ட் எஸ்யூவியோட லான்ச் தொடர்ந்து மாருதியோட லைனப்ல ஒரு மாற்றம் நடக்க இருக்கு. அதாவது எஸ் கிராஸ் அவங்க டிஸ்கண்டினியூ பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயம்தான். ஏன்னா இதே செக்மெண்ட்டில் தான் அந்த காம்பாக்ட் எஸ்யூவியும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரே செக்மெண்ட்டில் ரெண்டு கார்கள் இருக்கிறது அவங்களுடைய கஸ்டமருக்கு ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் அப்போ முடியும். கூடவே இந்த ஒரு எஸ் கிராஸ் மாடல் ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட் அவங்க கண்டினியூஸாக ப்ரொடக்ஷனில் வச்சுக்கிட்டு இருக்குது, அவங்களுக்கு ஒரு காஸ்ட் பர்டன் அப்போ முடியும். ஸோ ஃபைனலாக இந்த ஒரு எஸ் கிராஸ் மாடலுக்கு குட் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதோட சேர்த்து இந்த மாடலுடைய ஃபேஸ்லிஃப்டட் வெர்ஷன் லான்ச் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனும் அப்படியே ஒன்றும்லாம் போயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த எஸ்கிராஸ் 2015 லான்ச் செய்யப்பட்டது. அதே ஆண்டு தான் ஹுண்டை கிரேட்டாவும் லான்ச் பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரெனால்ட் டஸ்டரோட சக்ஸஸை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணணும்ன்ற முடிவில் வந்தாங்க. பட் இந்த ஒரு ரேஸில் ஹுண்டை கிரேட்டா ரொம்ப பெர்ஃபெக்டாக உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துலேருந்தே எஸ்கிராஸ்க்கு பெரிய லெவலில் ஒரு சேல்ஸ் நம்பர்ஸ் கிடைக்கல. இன்னிஷியலாக ரெண்டு விதமான டீசல் இன்ஜின் ஆப்ஷன்ஸோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. அடுத்து 2017 ஆண்டு ஒரு ஃபேஸ்லிஃப்ட் கொடுத்தாங்க. நல்ல ஒரு அப்ரேட்டான ஃப்ரண்ட் டிசைனை கொடுத்துருந்தாங்க. 1.6 liter டீசல் இன்ஜினையும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு 1.3 liter யூனிட்டை மட்டும் கேரியர் பண்ணியிருந்தாங்க. அதோட சேர்த்து இந்த டீசல் இன்ஜின்கள் எதுவுமே ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனோட வரலை அப்படிங்கிறது ஒரு பெரிய குறையாக இருந்தது. அடுத்து 2020 BS6 எமிஷன் நாம்ஸ் வருது. அன்னைக்கு மாறுதி பெட்ரோல் ஒன்லி மாடல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு போகிறாங்க. டீசல் இன்ஜின்ஸ் அவங்களோட கார் என்டையர் லைனப்லேருந்து தூக்குறாங்க. அந்த வகையில் எஸ்கிராஸ்க்கு ஒரு 1.5 liter கே சீரிஸ் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. பட் இந்த டீசலோட பெப்பினஸ்ஸை நாங்கள் இன்னமும் கேரி ஓவர் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் மைல் ஹைப்ரிட் டெக்கை கொடுத்துருந்தாங்க. பட் ஒரிஜினலாக பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா எந்த வகையிலுமே அந்த ஒரு ISG இன்டெகிரேட்டட் ஸ்டார்ட் அப் மோட்டார் பெரிய அளவில் ஒரு பூஸ்ட் கொடுக்கல. இன்ஃபேக்ட் ஃபியூல் எஃபிஷியன்சியை கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக வச்சுக்க உதவிச்சே தவிர பெர்ஃபார்மன்ஸில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கல. ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் லீஸ் பவர்ஃபுல் இன்ஜினை கொடுத்துருந்த ஒரு கார் அப்படின்னா அது எஸ்கிராஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஒரு மைனஸை கவுண்ட்ராக்ட் பண்ணும் வகையில் முதல் முறையாக எஸ்கிராஸ் ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷனையும் ஆஃபர் பண்ணப்பட்டது. பட் இது எல்லாமே செஞ்சும் பெரிய அளவில் சேல்ஸ் நம்பர்ஸில் அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. அறிமுகப்படுத்தப்பட்ட 2015 தற்போது வரைக்கும் கிட்டத்தட்ட 160,000 எஸ்கிராஸ் மாடலுக்கு மேலே தான் விற்பனை செஞ்சுருக்காங்க. மாருதிக்கு ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். காரணம் மற்ற மாருதி கார்களுடைய சேல்ஸ் நம்பர்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த எஸ்கிராஸோட சேல்ஸ் நம்பர்ஸ் ஒரு ரொம்ப ரொம்ப கம்மியான சேல்ஸ் நம்பர்ஸ் தான். இந்த ஃபெயிலியருக்கான மேஜர் ரீசன் அப்படிங்கிறது இதோட ப்ரொஃபைல் தான். நல்ல கம்ஃபர்டபுளான இன்டீரியர், நல்ல ஸ்பேசியஸான இன்டீரியராக இருந்தாலும் டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வழங்கக்கூடிய இன்ஜின் ஆப்ஷன்ஸோட கிடைச்சாலுமே ஒரு எஸ்யூவிக்கான செக்மெண்ட்டில் அதை அவங்க பொசிஷன் பண்ணியிருந்தாலும் ஒரு பெரிய சைஸ் ஹேட்ச்பேக் மாதிரியான லுக்ஸில் தான் அந்த கார் இருந்தது. ஸோ இதுவே அதுக்கான பெரிய ஃபெயிலியர் எலமெண்ட்டாகவும் மாறுச்சு. ஸோ இந்த ஒரு காரை தான் அடுத்து மீண்டும் கிராண்ட் விட்டாராங்கிற பேரில் வரக்கூடிய இந்த புதிய காம்பாக்ட் எஸ்யூவி ரீப்ளேஸ் பண்ண போகுது. அந்த காம்பாக்ட் எஸ்யூவியில் எந்த அளவுக்கு மார்க்கெட் ஷேரை டொயோட்டாவும் இவங்களும் சேர்ந்து பிடிக்கிறாங்க, இன்ஃபேக்ட் மாருதினால் எந்த அளவுக்கு கெயின் பண்ண முடியுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காருடைய லான்ச் வருகிற July 20 அண்மையில் இருக்குது. லான்ச் அடுத்த மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த கிராண்ட் விட்டாரோட டெலிவரிஸ் தீபாவளிக்கு முந்தைய காலகட்டத்தில் ஆரம்பமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.